வெல்கம் பேக் கைஸ். ஸோ நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபோனோட அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஃபோன் இருக்குன்னா சாம்சங் கேலக்ஸி A04. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி A04 தான் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 16.55 சென்டிமீட்டர் HD+ டிஸ்பிளே, அப்புறம் டூயல் கேமரா, அப்புறம் 5000 mAh 15W ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஃபோன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் இருக்குது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு 15W ஃபாஸ்ட் சார்ஜர் தான். ஸோ 9 வோல்ட்ஸ் 1.67 ஆம்ப்ஸ். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே சாம்சங் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மேலே தான் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் இன்ஜெக்டர் டூல் வந்து இருக்குது. ஸோ இதில் கேஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ கேஸ் இதில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ யா சொன்ன மாதிரி கேஸில் நமக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸாக வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ ஓரமாக வச்சுட்டு ஃபோனுக்கு வந்து வருவோம். ஸோ இந்த ப்ரான்ஸ் கலரில் பார்க்க ஃபோன் வந்து நல்லா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ வா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோனை நல்லா செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா A02Z மொபைல்ஸ். A02Z மொபைல்ஸ் கரூரோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே கடையோட பேர் மாதிரி தான் எல்லா பிராண்ட்ஸோட A02Z மாடல்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மாடல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ எல்லா மாடல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபோனை வாங்கலாம். ஃபோன்ஸ் மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் டிவிஸும் வச்சுருக்காங்க. ரெட்மி, ரியல்மி, ஒன் ப்ளஸோட எல்லா ஸ்மார்ட் டிவிஸுமே இங்கே கிடைக்கும். ஸ்மார்ட் டிவிஸ்க்கும் லைவ் டெமோ ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவல். கடைசியாக இவங்க எல்லா அக்சசரிஸுமே வச்சுருக்காங்க. ஒரு சாதாரண கேஸ்லேருந்து ஸ்மார்ட் வாட்ச் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இவங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் அன்பாக்சிங் அப்போது இந்த ஃபோனில் வந்து மேட் ஃபினிஷ் இருக்குன்னு வந்து சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் வந்து இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிளாசியாக வந்து இல்லை. நல்ல விஷயம் என்னென்னா இந்த கிளாசி ஃபினிஷில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸ் வந்து சுத்தமாக வந்து தெரில. பரவாயில்ல, இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸ் வந்து ஹைட் பண்ணதுனால நம்ம வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸ் பற்றி கவலையே பட தேவையில்லை. அப்புறம் ஃபோனோட திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9.1 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா 192 கிராம்ஸ் வந்து இருக்குது. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போட்டிருக்கு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் ஸ்லாட்டுக்கான சப்போர்ட் இருக்கனால ரெண்டு சிம் ப்ளஸ் ஒரு மெமரி கார்டு போட்டு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எங்கே இருக்குது நீங்கள் வந்து தேடலாம். சேட்லி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரே வந்து கொடுக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் சப்போர்ட் தான் வந்து இருக்குது. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்கணும். அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து டோட்டலாக 4 different கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்சிடி பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வெறும் HD+ தான் வந்து இருக்குது. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் 60Hz தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்ஷன்ஸு பெருசாக அதுமே வந்து கொடுக்கல. நமக்கு வந்து ஐ கம்ஃபர்ட் ஷீல்டு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது இப்போ ரொம்பவுமே ஒரு பேசிக்கான டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இதில் வந்து 1080p டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 90Hz வந்து கொடுத்துருக்கணும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல வந்து கொடுக்கல. அதனால் கண்டிப்பாக டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான். அடுத்து ப்ராசஸர் வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 12 nm பில் பண்ண அதர பழைய மீடியாடெக் ஹீலியோ P35 தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து P35 இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆவரேஜாக வந்து இருக்கும். சும்மா ஒரு நார்மல் பேசிக் டே டு டே டாஸ்க் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ஹேண்டில் பண்ணும். அதுக்கு மேலே எதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா மற்ற பிராண்ட்ஸில் வந்து 5G சிப்செட்டோடய பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங் வந்து 5G சிப்செட் லான்ச் பண்ணலனாலுமே அட்லீஸ்ட் ஒரு டீசெண்டான 4G சிப்செட் இதில் வந்து கொடுத்துருக்கலாம். ஒரு ஸ்னாப்ட்ராகன் 680 அப்படி இல்லைனா இப்போ ரீசெண்டாக அந்த மீடியாடெக்கோட ஹீலியோ G99 அந்த மாதிரி ப்ராசர் வந்து கொடுத்துருக்கலாம். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக அந்த ஃபோனில் வந்து ஒரு நெகட்டிவ் தான். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து 5000 mAh பெரிய பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டரி இந்த ஃபோனுக்கு வந்து போதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இதோட டிஸ்பிளே நமக்கு வந்து வெறும் HD+ கொடுத்துருக்கனால அது பார்த்தீங்கன்னா நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் யூஸ் பண்ணியிருக்க P35 வந்து ரொம்பவுமே கம்மியான பவர்ஃபுல்லான சிப்ஸ் செட்னால அதுவுமே பார்த்தீங்கன்னா பவர் எஃபிஷியண்ட்டாக வந்து இருக்கும்.
அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோனில் வந்து நம்ம வந்து கவலையப்பட தேவையில்லை. இது போக இவங்க வந்து 15 watt ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஸ்பீடில் வந்து சார்ஜ் ஏறிடும். அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த ஃபோன் வந்து கவலையப்பட தேவையில்லை. கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபோனோட ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 50 MP F1.8 aperture வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 MP மேக்ரோ F2.4 aperture வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் செல்ஃபின்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 5 MP செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்பர்ச்சர் பார்த்தீங்கன்னா F2.2. ஸோ அதோட கேமரா சாம்பிள்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதோட கேமரா இன்டர்ஃபேஸ் என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் வந்து இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளரோட இன்டென்சிட்டி வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்குது. ஸோ வீடியோ இருக்குது. ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து 1080p 30 FPS வரைக்கும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குது, பனாரோமா இருக்குது, ஃபுட் இருக்குது, ஹைப்பர் லேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதோட சாம்பிள்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். ஸோ சாஃப்ட்வேர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து சாம்சங்கோட 1UI வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சாம்சங்கோட 1UI ஒரு பெரிய அட்வான்டேஜ்னால நமக்கு வந்து இதில் வந்து கூகுள் டைலர் ஆப் வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட டைலர் ஆப் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு வந்து கால் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கால் ரெக்கார்டிங் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா கூகுள் டைலர் ஆப் மாதிரி இதில் வந்து வாய்ஸ் ப்ராம்ப்ட் வந்து காமிக்காது. எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டில் சாம்சங்கில் மட்டும்தான் நமக்கு வந்து கால் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். அப்புறம் ப்ளோட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப அதிகமான ப்ளோட்வேர்ஸ் வந்து கொடுக்கல. அப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு ஒரு குட்டி நெகட்டிவ் என்னென்னா அந்த ஃபோனில் நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு 1UI வந்து ரன் ஆகலை. நமக்கு பார்த்திங்கன்னா 1UIயோட ஒரு கோர் வெர்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து ஃபுல் 1UI வந்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் சாஃப்ட்வேர் வெர்ஷன் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆண்ட்ராய்ட் 12 தான் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுவுமே அந்த அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 12 வந்துருக்கும்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா சாம்சங் நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 13 வந்து கொடுக்கல. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து மினிமம் 2 இயர்ஸ் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து வந்துடும். ஸோ 13, 14 வந்துடும். 15 வருமா இல்லையான்னு வந்து தெரில. ஸோ அவ்வளோதான் கைஸ் சம்மந்த வீடியோட கடைசி கண்டோம். ஸோ ப்ரைஸிங் நேரில் இந்த ஃபோனோட பேஸ் வேரியன் 4+64 அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000. அப்புறம் வந்து 4+128 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,000. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து வர்த்தே வந்து கிடையாது. ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து ரொம்பவுமே மட்டமான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து மொக்கையாக வந்து இருக்குது. சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு 1UI வந்து கொடுக்கல. அப்புறம் மெயினாக அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கான சப்போர்ட் கூட இதில் பார்த்திங்கன்னா வந்து கொடுக்கல. ஸோ 12,000 rupees இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு பகல் கொள்ளன் தான் வந்து சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோன் வந்து ஒரு 10,000 rupees கீழே ஒரு 9,000 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒர்த்தாக வந்து இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.